மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில் பார்க்க இருப்பது 11ஆம் வகுப்பு கணினி தொழில்நுட்பம் 3வது பாடமாகிய கணினி அமைப்பு. சரி, இந்த கம்ப்யூட்டரை நம்ம ரெண்டா பிரிப்போம். எப்படி அப்படின்னா, வன்பொருள், மென்பொருள். மென்பொருள்னா பயனாளர் எழுதிய அந்த கட்டளைகளின் தொகுப்பதான் மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வன்பொருள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, வன்பொருள் என்பது கணினியினுடைய அந்த இயற்பியல் பாகங்களை பத்தி படிக்கிறது தான் மென்பொருள். இதுலதான் இந்த இடத்துலதான் நமக்கு கணினி அமைப்புங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த கணினி அமைப்பு அப்படிங்கறது எதை பத்தி சொல்றது, அதனுடைய அந்த வன்பொருள் பாகங்கள் எவ்வாறு செயல்படுகிறது. அப்ப வன்பொருள்னா அதுல உள்ளீடு, வெளியீடு, மைய செயலகம், நினைவகங்கள், அது ஒன்னோட ஒண்ணு எப்படி இணைஞ்சிருக்குது, அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத பத்தி இந்த பாடப்பகுதியில நம்ம பார்க்க போறோம். கணிப்பொறியின் மைய செயலகம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைய செயலகம் அப்படிங்கிறது தான் கணிப்பொறியினுடைய மொத்த செயல்பாடுகளும் செய்யக்கூடிய ஒண்ணு. இந்த மைய செயலகம் எதனால் ஆனது அப்படின்னா, இந்த இன்டகிரேட்டட் சிப், அதாவது நுண் செயலி, ஒருங்கிணைந்த சுற்றுகளை உள்ளடக்கிய இந்த நுண் செயலி தான் மைய செயலகத்துல முக்கியமான பார்ட். இந்த நுண் செயலிங்கிறது என்னன்னா, ஒரு சிலிக்கான் சிப்பால் ஆனது. இது என்ன வேலை செய்யுது அப்படின்னா, இருநிலை எண்களை உள்ளீடாக பெற்று கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுத்தி வருகின்ற அந்த வெளியீட்டினை நினைவகத்தில் சேமித்து வைக்கக்கூடிய வேலையை செய்யறதுதான் இந்த நுண்செயலி. இந்த நுண்செயலி 1970ஆம் ஆண்டுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. 4004 அப்படிங்கிற முதல் பொது பயன் நுண்செயலியை நிறுவனமானது உருவாக்கியது. அடுத்தது நுண்செயலியின் அடிப்படை அமைப்புகள். நுண்செயலி நம்ம முதன்மை நினைவகத்துக்கு என்னென்ன சொன்னமோ அதுதான் இதுலயும் வரும். உள்ளீடு, வெளியீடு, நினைவகம் அப்படிங்கிறது தான். அடுத்தது இந்த நுண்செயலியானது மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டது. ஒன்னு வந்து ALU அப்படிங்கிற கணித ஏரண செயலகம், இன்னொன்னு பதிவேடு, இங்கிலீஷ்ல ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 3வது பகுதி கட்டுப்பாட்டகம், அதாவது கண்ட்ரோல் யூனிட். இந்த ALU என்ன செய்யுது அப்படின்னா, ஏ அரித்மெட்டிக்கல், அதாவது கணித செயல்பாடுகள், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற செயல்பாடுகள் உள்ள கட்டளைகளை வந்து நிறைவேற்ற பகுதி இது. ஏரணம் அப்படின்னு சொல்லணும்னா லாஜிக், அதாவது அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற அந்த இதை எக்ஸிக்யூட் பண்ற இடம், அதனை செயல்படுத்திக்கிறது தான். அப்ப கணித ஏரண செயல்பாடுகள்ல கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் இந்த அண்ட் ஆர் நாட் போன்ற செயல்பாடுகளை இந்த பகுதியானது செயல்படுத்திக்கிறது. பதிவேடுகள், ரிஜிஸ்டர்ஸ், இது இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன ஆகும்னா, டேட்டாஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அடுத்தது கட்டுப்பாட்டகம், கண்ட்ரோல் யூனிட், இது கணிப்பொறியினுடைய எல்லா பகுதிகளையுமே கட்டுப்படுத்திக்கிறது. இந்த நுண்செயலியானது மற்ற சாதனங்கள், அதாவது உள்ளீடு, வெளியீடு மற்றும் நினைவகத்தோட எதன் மூலம் இணைக்கப்படுது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கம்பிகளின் தொகுப்பு. இந்த கம்பிகளின் தொகுப்பை தான் பாட்டை அப்படின்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல பஸ். இந்த பாட்டை அதன் வழியா தரவு சென்றால் அது தரவு பாட்டை அப்படின்னும், முகவரியை எடுத்துட்டு போனுச்சுன்னா அது முகவரி பாட்டை அப்படின்னும், கட்டளைகளை எடுத்துட்டு போனுச்சுன்னா அது கட்டளை பாட்டை அப்படின்னும், மூன்று வகையா இருக்கு நுண்செயலியின் பண்பியல்புகள். ஒரு நுண்செயலி மூன்று பண்பியல்புகளை கொண்டது. ஒன்னு வந்து கடிகார வேகம், ரெண்டாவது கட்டளை தொகுப்பு, மூணாவது வேர்ட் அளவு. இப்போ கடிகார வேகம், ஒவ்வொரு நுண்செயலிக்குள்ளயும் ஒரு கடிகாரம் இருக்கும். அந்த நுண்செயலி செயல்படுத்துகிற அந்த கட்டளைகள் எந்த வேகத்துல செயல்படுத்தணுங்கிறத கட்டுப்படுத்திக்கிறது, இதுதான் இந்த கடிகார வேகம் அப்படின்னு சொல்றோம். மெகாஹெட்ஸ், ஜிகாஹெட்ஸ்ங்கிற அளவீடுகளை வச்சுதான் இந்த கடிகார வேகமானது அளக்கப்படுகிறது. இப்ப மெகாஹெட்ஸ்னா, அதாவது ஒரு நொடிக்கு 1,000,000 செயல்பாடுகள் நிறைவேற்றினால் அது மெகாஹெட்ஸ் என்ற அளவாலும், ஒரு நொடிக்கு 1,000,000,000 செயல்பாடுகளை அது நிறைவேற்றினால் அது ஜிகாஹெட்ஸ் அப்படிங்கிற அளவுனாலும் நம்ம குறிக்கிறோம். ரெண்டாவது கட்டளை தொகுப்பு. கட்டளை தொகுப்பு அப்படின்னு சொன்னோம்னா, கட்டளைனா என்ன, கட்டளை அப்படிங்கிறது நாம கொடுக்கிற அந்த வேரியபிள்ஸ், அதாவது மாறிகள் இடையே ஏற்படுத்துகிற ஒரு உறவை தான் கட்டளைன்னு சொல்றோம். இப்போ 3 அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்கு, 5னு ஒரு மதிப்பு இருக்கு. ஒரு செயல்பாடு கூட்டல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு, அதாவது இந்த பிளஸ்ங்கிற செயல்பாடு 3, 5 அப்படிங்கிற நம்பர் மேல செயல்படுத்துவதற்காக பயனாளர் எழுதிய 3+5ங்கிற கட்டளை, அதுக்கு பேரு அறிவுறுத்தல். இந்த அறிவுறுத்தல்களின் தொகுதியை தான் கட்டளை தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம், நுண்செயலியானது செயல்படுத்துவதற்காக பயனாளர் எழுதிய மெஷின் லாங்குவேஜில் எழுதிய அந்த அறிவுறுத்தல்களின் தொகுதியை தான் கட்டளை தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த கட்டளை தொகுப்பு என்னென்ன செயல்பாடு செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, தரவு மாற்றம், எண்கணித செயல்முறைகள்,
தர்க்க செயல்முறைகள், உள்ளீடு வெளியீடு போன்ற செயல்பாடுகள் எல்லாம் எது செய்து அப்படின்னா இந்த கட்டளைகளின் தொகுப்பு தான் செய்கிறது. வேர்ட் அளவு. வேர்ட் அளவு என்பது ஒரு தடவை செயலி செயல்படுத்தும் பிட்டுகளின் அளவாகும். இந்த வேர்ட் அளவு ரேமில் செயல்படுத்தப்படும் கட்டளைகளின் அளவையும் நுண்செயலியில் உள்ள பின்களின் எண்ணிக்கையையும் பொறுத்தது. ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். நெக்ஸ்ட், மைய செயலகம் மற்றும் நினைவகத்திற்கு இடையே தரவு பரிமாற்றம். தரவு பரிமாற்றம்னா என்ன? ஒண்ணு எடுக்கிறது அல்லது கொடுக்கிறது. எடுத்தல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ரீடு அப்படின்னு சொல்றது. கொடுத்தல் அப்படின்னு சொன்னோம்னா ரைட், எழுதுதல் படித்தல் அப்படின்னு சொல்றது. அப்ப ரேம்ல இருந்து தரவானது நம்மளுடைய மைய செயலகத்துக்கு சென்றால் அதை என்ன பண்றோம்? நம்ம எடுக்கிறோம். அப்ப ரீடு. அதே சமயம் மைய செயலகத்தில இருந்து நம்மளுடைய ரேமுக்கு தரவானது வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா கொடுக்கிறோம், அதாவது ரைட். அப்ப நினைவகத்திற்கிடையே தரவு பரிமாற்றம் பொழுது நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டியது எழுதுதல் படித்தல், அதாவது ரீட் அண்ட் ரைட். இதுல என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இப்பதான் பார்த்தோம், ரேமில் இருக்கிற அந்த வேர்டின் அளவும் அந்த மைய செயலத்தில் இருக்கிற நுண்செயலியின் எண்ணிக்கையும் ஒன்றாக இருக்கும்பொழுதுதான் அந்த ரீரைட் ப்ராசஸ் வந்து கரெக்டாக செல்லும். அப்போ டேட்டாஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது எங்கேருந்து எடுப்போம் அல்லது எழுதுவோம்னா மெமரி டேட்டா ரிஜிஸ்டர். அதே அட்ரஸாக இருந்துச்சுன்னா மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர், அதுதான் MAR MDR அப்படின்னு நம்ம மைய செயலத்தில் நோட் பண்ணியிருக்காங்க. நுண்செயலியின் வகைகள். நுண்செயலியை செயலாக்கப்படும் தரவின் அகலம் மற்றும் கட்டளைகளின் தொகுப்பு இவற்றை அடிப்படையாக கொண்டு நம்ம வகைப்படுத்தலாம். செயலாக்கப்படும் தரவின் அகலம் அப்படிங்கறத பொறுத்து 8 பிட், 16 பிட், 32 பிட் மற்றும் 64 பிட் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துறோம், நான்கு வகைப்படுத்துறோம். அதே கட்டளைகளின் தொகுப்பு பொறுத்து ரெண்டு வகையா தான் வகைப்படுத்துவாங்க. ஒன்னு வந்து RISC, இன்னொன்னு வந்து CISE. RISC அப்படிங்கறதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். CISC அப்படிங்கறதோட விரிவாக்கம் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு Pentium 4 அண்ட் இன்டெல் P6. இதே காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா இன்டெல் 386, இன்டெல் 486, Pentium 2 அண்ட் Pentium 3 கம்ப்யூட்டர்ஸ் தான் என்ன அப்படின்னா CISC-க்கு உரிய எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட், நினைவக சாதனங்கள். நினைவக சாதனங்கள்லாம் என்ன? நம்மளுடைய டேட்டாஸ் மற்றும் அந்த கட்டளைகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் என்னன்னு சொல்றோம், நினைவக சாதனங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த டேட்டாஸ் அந்த தரவுகளையும் அந்த கட்டளைகளையும் என்ன பண்ணும்? கம்ப்யூட்டர் எடுக்கும் அல்லது வைக்கும். அப்ப எவ்வாறு எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு வகைகளில் கையாளுகிறது. ஒன்று தொடர்ச்சியான அணுகல் முறை, இன்னொன்னு நேரடி அணுகல் முறை. தொடர்ச்சியான அணுகல் முறை அப்படின்னா ஒன்னு அடுத்து ஒன்னு எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணினா அதுக்கு பேரு தொடர்ச்சியான அணுகல் முறை. நேரடி அப்படின்னு சொன்னோம்னா எந்த இடத்துல டேட்டா இருக்கோ நேரா அங்கேயே போய் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணினா அதுக்கு பேரு நேரடி அணுகல் முறை அப்படின்னு சொல்றோம். நம் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த நினைவக சாதனங்களை இதுல அதை எப்படி வகைப்படுத்துறாங்க? அதனுடைய கொள்ளளவு, கெப்பாசிட்டி, எவ்வளவு டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அடுத்து அதனுடைய வேகம், அதாவது நமக்கு எவ்வளவு ஸ்பீடா அது நம்ம கொடுக்குற அந்த கட்டளைகளை எக்ஸிக்யூட் பண்ணி வெளியிட்டு அவுட்புட் நமக்கு தருகிறது அப்படிங்கிற வேகம், அந்த கொள்ளளவு மற்றும் விலை. இதன் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா இங்க வகைப்படுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல முதல்ல இருக்கிறது கேஷ் மெமரி, ரெண்டாவதுல மெயின் மெமரி, நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க், இந்த லாஸ்டா இருக்கிறது தான் சிடி, டிவிடி, ப்ளூரே அப்படிங்கிறது. இப்ப இதை பத்தி ஒன்னு ஒன்னா நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கேஷ் நினைவகம், கேஷ் மெமரி, இது எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட மைய செயலகத்துக்கும் மெயின் மெமரி முதன்மை நினைவகத்துக்கும் நடுப்புறதான் இந்த கேஷ் மெமரி இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா அடிக்கடி பயன்பாட்டுல இருக்கிற கட்டளைகளை இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். இன்னொன்னு தற்பொழுது எந்த ப்ரோக்ராம நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ப்ரோக்ராம்ல உள்ள கட்டளைகளும் அதற்கு தேவையான தரவுகளையும் இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். டெம்பரரியான கேஷ் மெமரியில வந்து இருக்கும். இந்த கேஷ் மெமரி வேகமா செயல்படும். அதனால என்ன பண்ணும்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அந்த கட்டளைகளுக்கு தேவையான டேட்டாஸ ஸ்பீடா எடுத்து ப்ராசஸ் பண்றது, அந்த வர்ற ரிசல்ட்டை ஸ்பீடா எடுத்து கொண்டு போய் நினைவகத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அப்ப அது வேகமா செயல்படுறதுனால நேரம் குறைவாகி பயனாளர் கேட்கின்ற வெளியீடானது அவருக்கு விரைவாக கிடைப்பதற்கு அது வழி செய்கிறது. இது வேகமா செயல்படுறதுனால
கட்டாயமா என்ன இருக்கும், விலையும் அதிகமாக இருக்கும். இது வேகமா செயல்படுறதுனால என்ன இருக்கும், அதுக்கு விலையும் அதிகமா இருக்கிறது. அடுத்தது அணுகல் நேரம், டேட்டாஸ் எடுக்கிற நேரம், அந்த டேட்டாஸை வைக்கிற நேரம், இந்த அணுகல் நேரம் என்ன இருக்கும், குறைவா இருக்கிறதுனால ப்ரோக்ராமர் ஸ்பீடா எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டையும் பயனாளருக்கு விரைவில் தருகிறது. வேகம் அதிகம், நேரம் குறைவு, இது ரெண்டு இருந்தாலே கட்டாயமா அதனுடைய காஸ்ட் விலையானது அதிகமா தான் இருக்கும். அடுத்தது முதன்மை நினைவகம், அதாவது இதனை நேரடி அணுகல் நினைவகம் அப்படின்னு சொல்லலாம். இங்குதான் இயக்க அமைப்பு, அதாவது ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் இங்கதான் எக்ஸிக்யூட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம பயன்பாட்டு நிரல்கள் மற்றும் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ப்ரோக்ராம் அதனுடைய டேட்டாஸ் எல்லாம் என்ன ஆகும்னா டெம்பரவரியா ஸ்டோர் ஆயிருக்கும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, பவர் சப்ளைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது நம்ம கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிட்டு அப்படின்னு சொன்னோம்னா டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணிருக்க அத்தனையுமே என்ன ஆயிடும்னா அழிஞ்சு போயிடும். அதனால இந்த முதன்மை நினைவகத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா அழியும் நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நேரடி அணுகல் நினைவகம், அழியும் நினைவகம். இந்த முதன்மை நினைவகத்தின எதால அளக்கப்படுகிறது, அதனுடைய கொள்ளளவு எதால அளக்குறாங்க அப்படின்னா மெகா பைட், பைட், BYTE பைட். அப்படின்னா என்ன, ஒரு பைட் என்பது 8 பிட் தான், என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பைட். அப்ப பிட் அப்படி BIT பிட் அப்படின்னா என்ன, ஆல்ரெடி நம்ம ரெண்டாவது படத்துலயே பார்த்திருக்கோம், பிட் என்பது ஒரு சின்ன துணுக்கு, நினைவகத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிற துணுக்கு, 0 1 அப்படின்னு சொல்லலாம். அப்ப 8 பிட் சேர்ந்தது தான் ஒரு பைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த முதன்மை நினைவகத்தின் கொள்ளளவானது 1 மெகாபைட்டாக இருந்தால் 1,48,576 பைட் டேட்டாஸ் அதுல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். முதன்மை நினைவகத்தின் வகைகள், முதன்மை நினைவகம் அடிப்படையில ரெண்டு வகைப்படும். ஒன்னு வந்து மாறும் முதன்மை நினைவகம், இன்னொன்னு நிலையான முதன்மை நினைவகம். மாறும் டைனமிக், நிலையானத ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்றோம். மாறும் முதன்மை நினைவகத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நிலையானத எப்பயாவது தேவைப்படும் பொழுது அப்டேட் பண்ணிக்கிட்டா போதுமானது. இதுல இந்த நிலையான முதன்மை நினைவுகள் தான் மிகவும் சிறந்தது. அடுத்தது ரோம், ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இந்த ரீட் ஒன்லி மெமரிய தமிழ்ல படிக்க மட்டும் நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிறப்பான நினைவகம். இதுக்கு இன்னொரு பேரு அழியா நினைவகம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இதுல இருக்கிற எந்த டீடைல்ஸும் எந்த டேட்டாஸும் கரண்ட் போனாலும் அழியாது, அதெல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கும். அதனாலதான் இதை அழியா நினைவகம் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்யூட்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, ஆன் பண்ணும் பொழுது இந்த பூட்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, அது ஒரு செகண்ட் எடுத்துக்கிட்டு இட இருக்கிற எல்லா டேட்டா, அதுகிட்ட இருக்கிற எல்லாவும் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணது பாத்தீங்களா. அந்த தொடங்குற அத்தனை கட்டளைகளும் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரோம்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ரீட் ஒன்லி மெமரியில இருக்கிற அந்த தகவல்கள்லாம் இது தயாரிக்கப்படும் பொழுதே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதுல மாற்றம் செய்யவோ அழிக்கவோ நம்மளால முடியாது. அதனாலதான் அதை ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் இன்னொன்னு என்ன பார்த்தோம், அழியா நினைவகம் அப்படிங்கிறது இதனுடைய இன்னொரு பேர். PROM, ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, நிரலாக்க படிக்க மட்டும் நினைவகம். ரோம்க்கும் PROM-க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னோம்னா, ரோம்ல ஒரு முறை மட்டும்தான் டேட்டா, அதாவது தயாரிக்கப்படும் பொழுதே அதுல கமெண்ட்ஸ் எழுதி வச்சிருவாங்க, அதுல அழிக்கவோ மாற்றம் செய்யவோ முடியாது. அதே சமயம் PROM-னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா பயனாளர் எழுதுவதற்காக கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு மீதியில மட்டும்தான் டேட்டாஸ் எழுதி வச்சிருப்பாங்க. இதுதான் நிரலாக்க படிக்க மட்டும் நினைவகம். பயனாளர் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த கேப்ல தன்னுடைய கட்டளைகளை எழுத முடியும். இதுவும் ஒரு அழியா வகை நினைவகம். இதுவும் கரண்ட் போயிடுச்சு, அதோட டீடைல்ஸ் என்ன ஆகாதுன்னா அழியாது. இது ரேம்க்கும் PROM-க்கும் உள்ள வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா, ரேம் டீடைல்ஸ் அதுல இருக்க ஸ்டோர் பண்ணிருக்கிற அத்தனை கமாண்ட்ஸையுமே என்ன பண்ணிடும் அப்படின்னம்னா கரண்ட் போனா எரேஸ் ஆயிடும், அதனால அது அழியும் நினைவகம். அதே ரோமும் PROM-உம் கரண்ட் போனாலும் டீடைல்ஸ் என்ன பண்ணாது, அழியாது. அதனால இதுவும் ஒரு அழியா வகை நினைவகம் தான். ரோம்க்கும் PROM-க்கும் வித்தியாசம் கேட்டாங்கன்னா, ரோம் என்பது அதில் உள்ள தரவுகளை மாற்றம் செய்ய இயலாது. PROM, ப்ரோக்ராமபிள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு முறை மட்டும் பயனாளர் தனக்கு தேவையான கட்டளைகளை எழுத முடியும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். PROM-க்கும் RAM, RAM முதன்மை நினைவகத்துக்கும் வித்தியாசம் கேட்டாங்கன்னா, RAM அழியும் நினைவகம், PROM ஒரு அழியா வகை நினைவகம். சரியா, அப்ப ப்ரோக்ராமர் அந்த, அதாவது அந்த பயனாளர் PROM-ல எதனால எழுதுவார் அப்படின்னா, PROM பர்னரை கொண்டு தனக்கு தேவையான தகவல்களை அந்த PROM சிப்ல வரி எழுதுவாரு. அடுத்து EPROM, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி,
அளிக்கக்கூடிய நிரலாக்க படிக்க மட்டும் நினைவகம். புற ஊதா கதிர்களை கொண்டு அளிக்கக்கூடியதுதான் என்னன்னா இபி ரோம் அப்படிங்கிறது. பி ரோம்ல ஒரு முறை மட்டும் தரவுகளை பயனாளர் எழுதலாம். ஆனா இபி ரோம்ல பயனாளர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல எத்தனை முறை வேணாலும் அழிச்சு அழிச்சுட்டு எழுதலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இபி ரோம் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி நமக்கு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து அழியாம இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்படின்னு சொன்னோம்னா, சூரிய ஒளியிலிருந்து வர்ற புற ஊதா கதிர்கள் மூலமா அந்த இபி ரோம் பகுதியில் இருக்கிற அந்த கட்டளையானது அழிஞ்சுவிடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சு வச்சிருப்பாங்க. அடுத்தது இஇபி ரோம், எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீடு ஒன்லி மெமரி, மின்சாரத்தால் அழிக்கக்கூடிய நிரலாக்க படிக்க மட்டும் நினைவகம். இது அந்த புற ஊதா கதிர்களுக்கு பதிலா நம்ம மின்சாரத்தால் அழிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுதான் என்னன்னு சொல்றதுன்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீடு ஒன்லி மெமரி. இஇபி ரோம்க்கு சிறந்த உதாரணம் நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்த பென்ட்ரைவ். நம்ம லேப்டாப்ல சொருகினோடனே அதுல நிறைய நமக்கு தேவையில்லாத டீடைல்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், எந்த இது தேவையில்லையோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிடும், அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் எரேஸ் ஆயிடும். இப்போ எதை வச்சு இருக்கிற டீடைல்ஸ் நம்ம அழிக்கிறோம், மின்சாரத்தை வச்சு அழிக்கிறோம். அது இந்த மாதிரியான நினைவுகளுக்கு பென்ட்ரைவ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இஇபி ரோம்க்கு நம்ம சிறந்த உதாரணமா அதை எடுத்துக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, இது மற்ற ரோம்களை விட இது கொஞ்சம் மெதுவா செயல்படக்கூடியது, இதனுடைய வேகமானது கொஞ்சம் குறைவு. அடுத்ததாக இரண்டாம் நிலை சேமிப்பு சாதனங்கள் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். முதன்மை நினைவகம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பேஸ் ஆனா அதிக விலை உயர்ந்தது. இன்னொன்னு என்ன அப்படின்னா அழியக்கூடியது. அப்பக்கு இதுக்கு இணையாக பயன்படுத்தப்பட்ட மற்ற சேமிப்பு சாதனங்களை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாம் நிலை சேமிப்பு சாதனங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த இரண்டாம் நிலை சேமிப்பு சாதனங்கள்ல என்ன இருக்கும், டீடைல்ஸ் வந்து பெர்மனண்டாவும் சேஃபாகவும் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா காப்பு சேமிப்பு சாதனங்கள் அப்படின்னு சொல்லலாம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு சொல்றதுதான் இரண்டாம் நிலை சேமிப்பு சாதனங்கள். எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த முதன்மை நினைவகத்துல எல்லா டீடைல்ஸும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. முதன்மை நினைவகத்துக்கு சமமா ஈக்குவலா அதுக்கு பேரலா இணையாக உருவாக்கப்பட்ட சாதனங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இரண்டாம் நிலை சேமிப்பு சாதனங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னா காப்பு சேமிப்பு சாதனம். இது பெர்மனண்டா இருக்கும், இதுல இருக்கிற டீடைல்ஸ் அத்தனையும் நாம டெலீட் பண்ற வரைக்கும் அது இருக்கிற அத்தனை டீடைல்ஸும் பெர்மனண்டா இருக்கும், அழியாது. அப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து வன்வெட்டு, ரெண்டாவது குறுவெட்டு அதாவது சிடி, அடுத்தது டிவிடி, அடுத்தது ப்ளூரே டிஸ்க், லாஸ்ட் ஒன்னு பிளாஷ் மெமரி டிவைசஸ் அப்படிங்கிறது. இப்போ வன்வெட்டு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஹார்ட் டிஸ்க், வன்வெட்டு என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஹார்ட் டிஸ்க். அப்ப அந்த வன்வெட்டுங்கிறது எதால் ஆனதுன்னா காந்த வட்டாகும். வன்வெட்டு என்பது ஒரு காந்த வட்டாகும். இதுல என்ன ஆகும் அப்படின்னா டீடைல்ஸ் அத்தனையும் வட்ட வட்டமா வட்டு வட்டுகளாக, அதாவது நம்ம இட்லி பானை தட்டுக்குள்ள வைக்கிறோம்ல, அந்த இட்லி குக்கருக்குள்ள வைக்கிற பாருங்க தட்டு, அது மாதிரி இந்த வட்டுகள்ல வந்து டீடைல்ஸ் ஆனது ஸ்டோர் ஆயிடும். அப்ப ஒரு வட்டுக்கும் இன்னொரு வட்டுக்கும் நடுப்புற என்ன இருக்கும்னா கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ள ஒரு ஜோடி தலைகள் இருக்கும், ஒரு தலை கீழ் நோக்கியும் ஒரு தொலை என்ன ஆகும்னா மேல் நோக்கியும் இருக்கும். இந்த மேல் நோக்கிய தலையானது அது மேலே இருக்கிற அந்த வட்டில் இருக்கிற டீடைல்ஸ படிக்கிறதோ அல்லது எழுதுறதோ செய்யும். கீழ் நோக்கி இருக்கிற அந்த ஹெட்டானது வட்டில ஸ்டோர் பண்ணி இருக்கிற டீடைல்ஸ் அக்சஸ் பண்றதுக்கு பயன்படுது. அடுத்தது குறுவட்டு, காம்பாக்ட் டிஸ்க் அதாவது சிடி. இந்த சிடியோட திக்னஸ் அந்த பருமன் எவ்வளவு தெரியுமா, 1.2 மில்லிமீட்டர் பருமனுடையது. இது எதால ஆனது அப்படின்னா பாலி கார்பனேட் பிளாஸ்டிக் பொருளால் ஆனது. அதோட திக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை தொட்டு பார்த்தோம்னா நடுப்புறது பார்த்தீங்கன்னா நம்ம கைக்குள்ள இருக்குல்ல, அதான் திக்னஸ். ஆனா திக்னஸ் அப்படிங்கிறது 1.2 மில்லிமீட்டர் அளவு அதனுடைய பருமன். இதுல மேல பாத்தீங்க அப்படின்னா அலுமினிய கலர்ல இருக்கும் அல்லது தங்க முலாம். பார்க்கும்பொழுது முடிவு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது வெள்ளையா இருந்துச்சுன்னா அது வந்து அலுமினியத்துல முலாம் பூசப்பட்டிருக்கு. கோல்டு கலர்ல இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும். அதுல டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கிற அந்த இடத்துக்கு பேரு பிட்ஸ். எந்த இடத்துல டீடைல்ஸ் இருக்கோ, தரவுகள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ வச்சிருந்தாங்களோ அதுக்கு அந்த இடத்துக்கு பேரு பிட்ஸ். அப்ப அந்த ஸ்டோர் பண்ண ஒரு ஒரு பிட்ஸுக்கு நடுப்புற கேப் இருக்கும், அந்த கேப்புக்கு பேரு லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிடிங்கும் பொழுது ஒரு சிடியினுடைய திக்னஸ் 1.2 மில்லிமீட்டர், அது எந்த பொருளால் ஆனது, பாலி கார்பனேட் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் பொருளால் ஆனது, சரியா. அது எதனால் அந்த முலாம் பூசப்பட்டிருக்கு, அந்த பூசப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னோம்னா அலுமினியம் மற்றும் தங்க முலாம் பூசப்பட்டது. டீடைல்ஸ் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா வச்சிருந்ததுன்னா
அந்த இடத்துக்கு பேரு பிட்ஸ். ஒரு பிட்டுக்கு மற்ற பிட் இன்னொரு பிட்டுக்கு நடுப்புல இருக்கிற கேப்புக்கு பேரு லேண்டு. அடுத்தது நம்ம பாக்குறது டிவிடி. அதனுடைய விரிவாக்கம் டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க், டிஜிட்டல் வீடியோ டிஸ்க். இதுக்கு இன்னொரு பேரு ஆப்டிக்கல் டிஸ்க் அப்படின்னு சொல்றது. ஒரு டிவிடிங்கிறது 6 CD சமம். 6 CD இருக்கிற டேட்டாஸ ஒரு டிவிடியில நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒரு டிவிடியோட கொள்ளளவு என்ன அப்படின்னா 4.7 GB ஜிகாபைட்ஸ். அதே ஒரு சிடின்னு எடுத்துட்டோம்னா 700 MB மெகாபைட்ஸ். சரியா, இதுல தரவுகள் வந்து ஒரு அடுக்காகவோ அல்லது 2 அடுக்காகவோ ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப எத்தனை அடுக்குகள்ல தரவுகள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கிறத பொறுத்துதான் அந்த அந்த டிவிடியோட கொள்திறனானது கணக்குல கொள்ளுறாங்க. சரியா, அப்ப ஒரு அடுக்கு டிவிடியா அல்லது 2 அடுக்கு ஸ்டோர் பண்ண டேட்டா ஸ்டோர் பண்ற டிவிடியான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னம்னா, அந்த டிவிடி மேல வெள்ளி முலாம் பூசப்பட்டிருந்தால் அது 1 அடுக்கு டிவிடி, அது தங்க முலாமாக இருந்தால் அது 2 அடுக்கு டிவிடி அப்படின்னு சொல்லுவோம். சிடியில இருக்கிற டீடைல்ஸ நம்ம லேசர் வழியா படிக்கலாம். அதே மாதிரிதான் இந்த டிவிடியில இருக்கிற டீடைல்ஸையும் லேசர் வழியா, ஏன்னா இங்க என்னன்னா சிவப்பு லேசர் வழியா நம்ம டிவிடியில இருக்கிற அந்த டீடைல்ஸை நம்ம படிக்கிறோம். சரியா, அடுத்ததாக ப்ளூ ரே டிஸ்க் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அந்த ப்ளூ ரே டிஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா இதனுடைய கொள்ளளவு மிக அதிகம், அதாவது 50 GB. ப்ளூரே டிஸ்கோட கொள்ளளவு மிக அதிகம், 50 GB. இதுல இருக்கிற டீடைல்ஸ் வந்து எதால படிக்கிறாங்க அப்படின்னா வயலட் லேசரால படிக்கிறதுனாலதான் இது பேரு நம்ம வந்து அந்த ப்ளூ ரே அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த டிவிடியா இருந்தா சிவப்பு லேசரால படிக்கிறோம், அதே இது வயலட் லேசரால நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இதுக்கு பேரு ப்ளூ ரே டிஸ்க் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய கொள்ளளவு அதிகமா இருக்கிறதுனால இதுல இதை எதுக்கெல்லாம் டீடைல்ஸ் என்னென்ன டீடைல்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா விளையாட்டு மென்பொருள்கள், அந்த கேம்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாம் இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். அனிமேஷன் அதிகமா இருக்கிற சினிமாஸ் எல்லாமே இதுல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னம்னா ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளூ ரே டிஸ்க்ல தான் ஸ்டோர் பண்ணலாம், அது பெஸ்டா இருக்கும். அடுத்ததாக ஃபிளாஷ் மெமரி அப்படிங்கிறத பத்தி. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பென்டிரைவ். இது வந்து மின்னணு அழிவுறா சேமிக்கும் சாதனம். அந்த பென்டிரைவ் எதுக்கு எக்ஸாம்பிளா சொன்னோம், இஇபி ரோம்க்கு எக்ஸாம்பிளா சொன்னோம். அதே மாதிரிதான் இந்த ஃபிளாஷ் மெமரிங்கிறது இபி ரோம்க்கும் இஇபி ரோம்க்கும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இதனுடைய அணுகல் நேரம் மிக குறைவு. அணுகல்னா என்ன, அணுகல்னா எடுத்தல் அல்லது கொடுத்தல், அந்த பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் தரவு பரிமாற்றம்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுல வர்றது அணுகல். அதாவது எழுதுதல் மற்றும் படித்தலுக்கான நேரம் மிக குறைவு. அணுகல் என்பது தரவுகளை எடுத்தல் அல்லது அதுல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் என்னன்னு சொல்றது அணுகல். இந்த அணுகல் நேரம் எதை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபிளாஷ் மெமரியை பொறுத்த வரைக்கும் மிக குறைவு. இதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமும் எதன் வழியா எழுதப்படுது அப்படின்னா எதை பயன்படுத்தி, கரண்ட். அதுல இருக்கிற டீடைல்ஸ் எதெல்லாம் எப்படி எரேஸ் ஆகுது அப்படின்னா மின்சாரத்தை கொண்டுதான் நம்ம இருக்கிற டீடைல்ஸை அழிக்கிறோம். அதனால இந்த பென்டிரைவ் எல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டு, எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா இஇபி ரோம் இபி ரோம் வகையை இது சேர்ந்தது. இதனுடைய கொள்ளளவு எந்த அளவு இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னா 1 GB ஜிகாபைட்ல இருந்து 2 TB டெராபைட் அளவுக்கு டீடைல்ஸ நம்மளுடைய பென்டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சரியா, அப்ப இது எங்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, பென்டிரைவ் எங்க யூஸ் பண்றோம், நம்மளுடைய இந்த கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றோம், லேப்டாப்ல யூஸ் பண்றோம், மொபைல்ல பயன்படுத்துறோம், அப்புறம் பாட்டு கேட்கணும்னா அந்த டிஜிட்டல் வீடியோ பிளேயர்ல யூஸ் பண்றோம், டிஜிட்டல் கேமரால யூஸ் பண்றோம். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பென்டிரைவை யூஸ் பண்ணலாம். அப்போ பென்டிரைவ் இந்த ஃபிளாஷ் மெமரியானது இந்த இடங்கள் எல்லாம் நமக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்ப நம்ம ஃபிளாஷ் மெமரினோடய நமக்கு எது ஞாபகத்துக்கு வரணும்னா பென்டிரைவ் ஞாபகத்துக்கு வரணும். இப்போ பென்டிரைவ் எங்கெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொன்னோம் எப்படிலாம் பயன்படுத்தணும்னு பார்த்துட்டு இந்த ஃபிளாஷ் மெமரியை நம்ம எழுதிடலாம். அப்போ பென்டிரைவுங்கும் பொழுது ஸ்டோரேஜ் அதிகம், எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறோம், 1 GB 2 TB வரைக்கும் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். இது ஒரு இஇபி ரோம் வகையை சேர்ந்தது. அதோட நம்ம இஇபி ரோம் அண்ட் இபி ரோம் வகையையும் இது சேர்ந்தது. இந்த பென்டிரைவ்ல டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் சரி, அதில் இருக்கிற டீடைல்ஸ் நம்ம எடுத்து பார்க்கறது எல்லாமே வந்து அணுகல் நேரம் அதாவது மிக குறைவானது. அடுத்தது அதில் உள்ள டீடைல்ஸ் எதனால அழிக்கப்படுகிறது அப்படின்னா மின்சாரத்தை கொண்டு நம்ம அழிக்கப்படுகிறது. அதனால தான் அதை இஇபி ரோம்க்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது இது மின்சாரம் பயன்படுத்துறதுனால இது மின்னணு அழிவுறா சேமிக்கும் சாதனம் அப்படின்னும் நம்ம ஃபிளாஷ் மெமரியை சொல்லலாம். அடுத்ததாக நம்ம தொடர்பு முகம் மற்றும் இடைமுகம் போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ்.
நம்ம மதர் போர்டுக்கு பின்னாடி கம்ப்யூட்டர்ல மதர் போர்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும். லேப்டாப்னா சைட்ல இருக்கும் நிறைய ஹோல்ஸ். இந்த ஹோல்ஸ் வழியா அந்த துளைகள் வந்து மற்ற வெளிப்புற கருவிகளை கணிப்பொறிக்கு இணைப்பதற்காக தான் பயன்படுத்துகிறோம். இதுதான் என்னன்னு சொல்றேன். இதன் வழியாக தான் இந்த தொடர்பு முகம் மற்றும் இடைமுகங்கள் செருகப்படுகிறது. சரியா, மதர் போர்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியா நம்ம கணிப்பொறிக்கோட மற்ற வெளிப்புற கருவிகளை இணைப்பதற்கு பயன்படுகிற இந்த இதுக்கு தான் என்னன்னு சொல்றோம்னா தொடர்பு முகம் மற்றும் இடைமுகம் அப்படின்னு சொல்றோம். இந்த தொடர்பு முகம் மற்றும் இடைமுகம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பாருங்க, தொடர்பு முகம், இணையான தொடர்பு முகம், யூஎஸ்பி தொடர்பு முகம், விஜிஏ இணைப்பான், ஆடியோ பிளக்ஸ் PS2, SCSI போர்ட் மற்றும் HDMI உயர் வரையறை பல்லூடக இடைமுகம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தொடர்பு முகம் மற்றும் இடைமுகத்துல நமக்கு வருது. இந்த தொடர்பு முகம் அதாவது சீரியல் போர்ட் அப்படிங்கிறதும், இணையான தொடர்பு முகம் அதாவது இந்த பேரலல் போர்ட் அப்படிங்கிறது அது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்மளுடைய இந்த டிவிஎஸ் பிரிண்டர், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் எல்லாம் நம்மளோட கம்ப்யூட்டரோட இணைக்கிறதுக்கு பயன்படுது. சரியா, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு நல்லா இவ்வளோ பிஸ்க் இருக்கும், அதை எடுத்து கொண்டு வந்து நம்ம இந்த கிளிப்பு மாதிரி இருக்கும், இப்படி அமைக்க பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் கொண்டு வந்து இணைப்போம். அந்த இடத்துக்கு அந்த இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த சீரியல் போர்ட் மற்றும் பேரலல் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது யூஎஸ்பி தொடர்பு முகம். உங்களுக்கு நல்லா தெரியும் யூஎஸ்பி போர்ட். யூஎஸ்பினே உடனே பென்ட்ரைவ் தூக்கிப்போம். அந்த யூஎஸ்பி போர்ட் இப்போ எங்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், முக்கியமாக பென்ட்ரைவ். இப்போ வந்துகிட்டு இருக்கிற அந்த பிரிண்டர் அப்புறம் வந்து மவுஸ் இதெல்லாம் எது வழியாக இணைக்கிறோம் அப்படின்னா இந்த யூஎஸ்பி போர்ட் வழியாக நம்ம இணைக்கிறோம். அடுத்தது விஜிஏ இணைப்பான். இந்த விஜிஏ இணைப்பான்ங்கிறது ப்ரொஜெக்டர்லாம் வந்து கம்ப்யூட்டரோட இணைக்கிறதுக்கு பயன்படுறது தான் அந்த விஜிஏ இணைப்பான். அடுத்தது ஆடியோ பிளக். ஆடியோனா என்ன, ஒலிபெருக்கி, மைக்ரோஃபோன், ஹெட்ஃபோன் இதெல்லாம், இந்த மாதிரியான வெளிப்புற கருவிகள் எல்லாம் நம்மளுடைய லேப்டாப்போடையோ அல்லது கம்ப்யூட்டரோடையோ இணைக்கிறதுக்கு பயன்படுறது தான் இந்த மாதிரியான ஆடியோ பிளக்ஸ் தொடர்பு முகங்கள். நெக்ஸ்ட் PS2. PS2ங்கிறது அப்போ இருந்த அந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி க்ரீன் கலர் அல்லது வயலட் கலரில் இருக்கும், அதில் கொண்டு போய் நம்ம அந்த பின்ன பொருத்துற மாதிரி இருக்கும், அதுதான் என்னென்னா PS2 இணைப்பான் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து SCSI போர்ட். இந்த SCSI போர்ட் வந்து ஹார்ட் டிஸ்க், பிணைய இணைப்பான்கள் இதெல்லாம் இணைக்கிறதுக்கு பயன்படுறது தான் SCSI போர்ட் அப்படிங்கிறது. இந்த லாஸ்ட் ஒன்னா இருக்கிறது உயர் வரையறை பல்லூடக இடைமுகம் HDMI போர்ட்ஸ். ஹை குவாலிட்டியான சவுண்ட் அண்ட் பிக்சர்ஸை நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கோ இல்லை நம்மளுடைய லேப்டாப்க்கோ கொண்டு வரக்கூடிய ஒரு இணைப்பான் தான் இது, இடைமுகம் தான் இது. இந்த HDMI போர்ட் எங்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய திரைமுகம் அதாவது ஸ்கிரீன், LCD ப்ரொஜெக்டர், டிஜிட்டல் தொலைக்காட்சி, இந்த இடங்கள் எல்லாம் ஹை குவாலிட்டியான சவுண்ட் அண்ட் பிக்சர்ஸ் தரத்துக்கு இந்த இடைமுகங்கள் பயன்படுத்தப்படுகிறது. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம்.